ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரியல் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு ஸ்விக்கி கேர்ளுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஸோ இது வந்து என்னுடைய பார்வையில் நான் நினைக்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது சரியா இல்லை தவறா, இல்லை இப்படி நடக்கலாமா இல்லை வேணாவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத நீங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். என்ன நடந்துச்சுன்னா, லாஸ்ட் வீக் இருக்கும் ஒரு அரௌண்டு 1:30, அரௌண்ட் 1:30 இருக்கும். நூக்கம்பாளையம் ரோட், பெரும்பாக்கம் நூக்கம்பாளையம் ரோட்டில் கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு புது பில்டிங் கட்டி, இப்போ ஒரு 5 இயர்ஸ் தான் ஆகுது. பில்டிங் பேர் சொல்ல விரும்பலை. அந்த கட்டி 5 இயர்ஸ் ஆகிற பில்டிங்குக்கு எனக்கு ஒரு டெலிவரி வந்தது. ஸோ நான் திரும்பி கொடுக்க போகிறேன். நான் உள்ளே செக்யூரிட்டி கிட்ட அந்த என்ட்ரன்ஸில் நான் உள்ளே போகும்போது ஒரு ஸ்விக்கி கேர்ள் வந்து அங்கே வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப ஹார்ஷாகவும் அங்கே வந்து பேசிகிட்ருக்காங்க. ஒரு 3-4 பீப்புள் நிற்கிறாங்க அவங்க முன்னாடி. அவங்க என்ன பேசிகிட்ருக்காங்கன்னா, நான் வந்து போனோடனே என் காதில் என்ன வந்ததுன்னா, அவர் என்னை வந்து தாக்குற மாதிரி வராரு, அவர் ரொம்ப அவர் வந்து என்னை அடிக்கிற மாதிரி வந்தார், எப்படி நீங்கள் என்னை அலோவ் பண்ணாமல் போயிட்டீங்க, நான் என்ன கேட்டேன், இதுக்கெல்லாம் என்னை அடிக்க வராரு, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டிங்களான்னு அவங்க ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே அவங்க வந்து எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அது அங்கே ஒரு 2 லேடி நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி ஒரு ஜென் நிற்கிறாரு, அதுக்கப்புறம் வாட்ச்மேன் ஒருத்தர் நிற்கிறார். வாட்ச்மேன் வந்து ஆனால் அவர் அவங்க குற்றவாளி, அதாவது அவங்க குற்றம் சாட்டுகிற வாட்ச்மேன் வந்து அவங்கள விட்டு தள்ளி என்கிட்ட வந்துட்டார். என்கிட்ட வந்துட்டு எங்கே போகணும் அப்படின்லாம் கேட்டிருந்து, நான் இங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு நான் போகிறேன். போகும்போது யோசிக்கிறேன், அதாவது அவங்க வந்து அர்ஜெண்ட்டாக வந்திருக்கு போல், அவங்க வந்து டெலிவரி பண்ண வந்திருக்காங்க, அவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் வந்திருக்கு. அதை வந்து அந்த ஃப்ளாட்டில், பெரிய ஃப்ளாட்டில் இருக்கிற அந்த கீழே வந்து ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருப்பாங்க. செக்யூரிட்டி அங்கே ஹவுஸ் கீப்பிங்லாம் போகிறதுக்கு ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும், எல்லா ஃப்ளாட்ஸ்லையும் அது இருக்கும். ஸோ அந்த பாத்ரூம் அவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க போல். ஸோ அதனால் அவங்க வந்து அர்ஜெண்ட்டாக இருக்கிறதால அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, அவங்க வந்து அலோவ் பண்ணலை. இதுதான் அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. அவங்க அவ்வளோ வாக்குவாதம் பண்ணி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டுவிட்டு எனக்கு மனசு கேட்கல. நான் டெலிவரி போகும்போதே அங்கே இருக்க ஒரு அக்கா அங்கே வந்து சாப்பிட்ருந்தாங்க, ஹவுஸ் கீப்பிங் அக்காலாம் சாப்பிட்ருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து என்னக்கா நீங்கள் அவங்க தான் கேட்குறாங்களே, நீங்கள் ஏதாவது சொல்லிடக்கூடாதா, போக சொல்லிடக்கூடாதா, ஏதாவது பண்ண நீங்களாம் போக மாட்டிங்களா இங்கே, அப்போ அவங்கள ஏன் அலோவ் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்கிட்ட கேட்டாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, என்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் தான் வந்து செக்யூரிட்டி தான் சாவி வச்சுருக்கோம், லாக் பண்ணிடுவாங்க எப்பவும், செக்யூரிட்டி தான் சாவி வச்சுருக்கோம், அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோமா சொல்லிட்டோம், அப்படி தான் அவங்க சொன்னாங்க. சரி, நான் போய் மேலே போய் டெலிவரி கொடுத்துட்டு வரேன். கீழே வரேன், கீழே வரும்போது எனக்கு மனசு கேட்கல, நான் வந்து போய் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு அக்கா தங்கச்சி யாராவது அவங்களுக்கு இருந்தாலும் வெளியிலேருந்து யாரோ வராங்க, இப்போ அக்கா தங்கச்சியும் யாரோ வராங்க, கீழே பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு அந்த செக்யூரிட்டிக்கே ஒரு பொண்ணு செக்யூரிட்டி பண்ண, அப்பா இது மாதிரி எனக்கு பாத்ரூம் வருதுப்பானா, இல்லைம்மா இங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எனக்குள்ளே வந்துகிட்டே இருந்ததால் நான் கேட்கணும்னு ஒரு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் கேட்கணும்னு ஒரு இதுவில் நான் இன்டக்ஷனில் போகும்போது, அவங்க நான் கிட்டே போகும்போது அந்த பொண்ணை அனுப்பிட்டாங்க, வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்பினோடனே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டதுக்கே, சார் இப்போ தான் அனுப்பிச்சுவிட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. இப்போ தான் அனுப்பிச்சோம், இல்லைங்க நாங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன், ஏன் அவங்கள ஏன் அழுகுறாங்க, என்னாச்சு, என்ன பண்ணீங்க, இல்லை நீங்கள் ஒரு தரப்பு தான் பேசுவீங்க, எங்கள் சைடும் பேச மாட்டீங்க, இல்லை ரெண்டு பேரும் சைடும் சொல்லுங்கள், நான் பேசுகிறேன், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு, நான் பேசுகிறேன் பேசணும் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி அவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வருது சொன்னாங்க, நான் வந்து அதை இன்சார்ஜ் ஒருத்திருந்தார், கலெக்டர்ஸில் இருந்தார், அவர் வந்து சொன்னார் நான் வந்து சாவி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டேன், ஆனால் அவங்க வந்து தகாத வார்த்தை பேசுகிறாங்க, உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா, நீங்கள் வந்து அம்மா இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா அப்படின்னு தகாத வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, என்கிட்ட சொன்னார் அவர். நான் சொன்னேன், நீங்கள் கீ தரேன்னு சொல்லிட்டீங்க, அவங்க ஏன் பேச போகிறாங்க, அப்போ எங்கேயும் கீ தரமாட்டேன்னு சொன்னதால தான் அவங்க அந்த வார்த்தை விட வேண்டியதாக இருக்குது அப்படி சொன்னதுக்கு, எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கெல்லாம் தரக்கூடாது சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் சொல்கிறார் அவர், எங்கள் மேனேஜ்மெண்ட்டில்
உங்களுக்கெல்லாம் தரக்கூடாது சொல்லியிருக்காங்க. வெளியாட்கள் வந்து உள்ளே டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் தரமாட்டோம் யாருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க செக்யூரிட்டி யூஸ் பண்ணுற தண்ணியும் சொல்லி தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களாம். இப்போ ஒரு வாட்டி நீங்கள் போய் அங்கே மயக்கடிச்சு விழுந்தால் கூட உங்களுக்கு வாய்க்கு தண்ணி கூட வராது. அதுதான் சொல்ல வராங்க, நாங்கள் வந்து பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நான் எப்போயாவது கொடுப்பேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்களாங்க. அவங்க ஃப்ளாட்குள்ளே வரவங்களுக்கு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். அவங்க அர்ஜென்ட்டாக டாய்லெட் போனால் டாய்லெட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களாம், பூட்டி சாவி வச்சுப்பாங்களாம். இதுதான் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். நான் அந்த செக்யூரிட்டி கிட்டே கேட்டேன், சார் உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் மகளோ உங்களை பார்க்க வராங்கன்னா அப்பா அர்ஜென்ட்டாக வருதுப்பா, உங்கள் பொண்டாட்டியே வராங்க வச்சுங்க அர்ஜென்ட்டாக வருதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அம்மா இங்கே அலோடு இல்லை, பச்சை தண்ணி கூட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வெளியே எங்கேயாவது போமான்னு சொல்லுவியா அப்படி தான் கேட்டேன். அதுக்கு அவருக்கு பதில் இல்லை. அதுக்கு அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, ரெண்டு லேடிஸ் வந்து நீங்கள் வந்து கிளம்புங்க, உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்களா கிளம்புங்கன்றாங்க. திடீர்னு ஒரு பெரியவர் வராருங்க. இதான் ஒரு ஹைலைட்டே என்னென்னா, ஒரு பெரியவர் வராரு. அவர் பார்க்க சத்யராஜ் மாதிரி ஹைட்டாக இருந்தார், கொஞ்சம் தாடி மீசெல்லாம் கொஞ்சம் நரைச்ச போயிருக்கு, நரைச்சி போனவர், தாடி மீச நரைச்சி போயிருக்கு, சத்யராஜ் மாதிரி ஹைட்டாக வெளியே வராரு. வந்துட்டு நான் ரொம்ப நாளாக நான் மேலேருந்து பார்த்துன்னு தான் இருக்கேன், ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், நீங்கள் வந்து அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணை நான் கேள்வி கேட்பேன். அது குடி அதான் அவருடைய ஃப்ளாட் இருக்குல்ல நினைக்கிறேன், ஒரு ஃப்ளாட்டு நான் கண்டிப்பாக கேட்பேன், அது எப்படி நீங்கள் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு வயசான பெரியவர் சொல்கிறார். மனசாட்சி இல்லாத வாழ்கிறேன் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். கீழே விழுந்தால் ஓடி வந்து அணைக்கிற கூட்டமும் மக்களும் இருக்காங்க. கீழே நான் வந்து தவறி ஒரு கீழே விழுறேன் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் நானே தவறி கீழே விழுறேன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஓடி வந்து தூக்கி விடுவோம், உடனே ஒருத்தர் தண்ணி கொண்டு வந்து இல்லைன்னா பக்கத்தில் கடையில் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கூட கொடுக்க மனிதமும் உள்ள இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட மனசாட்சி இல்லாதவங்களும் இருக்காங்க. அதுதான் நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். அவங்க பக்கம் நியாயம்னா எப்படி நியாயம், ஓ அப்போ எல்லாருக்கும் விட்டுருவேன் அப்படி, அது என்ன, அது என்ன புரியல எனக்கு, நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு மனசே சரியில்லைங்க, அன்றைக்கெலாம் தூக்கமே இல்லை எனக்கு, அது மாதிரி ஒரு இது பார்க்கல. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தவுடனே அந்த அவங்க ரொம்ப அவங்க அங்கேருந்து கிளம்பலை, அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருந்தா, ஏமா அழுகுற, இங்கே பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, ரெண்டு பெட்ரோல் பங்க் இருக்குது, நீ அங்கே போமா, அந்த நூக்கமங்கல் ரோடு லாஸ்ட்டு போனீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும், அந்த பாரத் ஹெச்பி ரெண்டு இருக்கும், ஸோ நீ அங்கே போமா, அங்கே போனால் கண்டிப்பாக அவனுக்கு வந்து பாத்ரூம் இருக்கும் அங்கே போய் யூஸ் பண்ணிக்கோனாங்க. அப்புறம் ஒரு அந்த டைமில் ஒரு அக்கா வெளியே வந்தாங்க, அந்த அக்கா வந்து சொன்னாங்க அவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங் முடிச்சுட்டு வராங்க, அஞ்சு வருஷமாக வந்து அங்கே வேலை செய்கிறாங்க போல், சகிச்சுட்டு தான் இருக்கம்மா, இங்கே தான் இப்படி தான் இருப்பா இருக்கிறாங்க, நீ அழாதம்மா, என் வீடு வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, நீ வேணால் வாமா நான் வந்து ரெஸ்ட் ரூம் தரேன் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா அவங்கள அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள், ரொம்ப மனசாட்சி இல்லைங்க. ரெண்டு லேடிஸ் வந்து ஒரு லேடிஸ்க்காக சப்போர்ட் கூட பண்ணலை, சரிம்மா அழுவாதம்மா அவர் அப்படி பேசிட்டாரம்மா, சரி விட்டுருமா மன்னிச்சிருமா பெரியவருமா அவர் ஏதோ பேசிட்டாரு, சரி நீ போமா அவனுக்கு அர்ஜென்ட்டாக வருதுன்னா போமான்னு ரெண்டு பேர் மனக்கட்டு பேசுகிறாங்க. நான் போயிட்டு வர டெலிவரி கொடுத்துட்டு வர வரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, கடைசி வரைக்கும் அவங்க ரெஸ்ட் ரூம் அந்த பொண்ணை அனுப்பவே இல்லை, வெளியே தான் அனுப்புனாங்க, வெளியே போக தான் அனுப்புனாங்க தவிர போமா கூட அனுப்பலை, இரக்க குணமே இல்லை, சுத்தமாக இல்லை, இப்படிலாம் வாழ்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன், இரக்க குணமற்ற மக்கள் வாழ்கிற இடமாக மாறிட்டுருக்கு, அதுவும் இந்த பணக்காரங்களுக்கு தான் அப்படி இருக்காங்க. ஏழைங்களாம் வந்து அவங்களுக்கு இரக்க குணம் ஆல்ரெடி இருக்கும், ஏன்னா அவங்களே இரக்கப்படுறவங்க தான் ஏழைங்களாக இருப்பாங்க மோஸ்ட்லி, தெரியுமா உங்களுக்கே, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லைன்னு பாட்டு வரிகள் தெரியும், ஆனால் இருக்காங்க பணம் இருக்கவங்களுக்கும் மனம் இருக்குது, அது நான் பார்த்துருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தண்ணி வேணுமா கேட்குறாங்க, தண்ணி வேணுமா கேட்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இப்போவே தண்ணி வேணுமா சார், தண்ணி வேணுமா உங்களுக்கு, ஓகேவா
அப்படின்பாங்க. டிக்கெட் டிப்ஸ் கொடுப்பாங்க, இந்தாங்க டிப்ஸ் வச்சுக்கிங்க, இல்லை வேணாம் வேணாம் சொன்னால் கூட வச்சுக்கிங்கன்னு கொடுப்பாங்க. அதே மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இந்த அந்த ஃப்ளாட்டு நூக்கமாலையம் ஓடுற அந்த புது அந்த நூக்கமாலை ரோட்டில் புது ஃப்ளாட்டு, அது நேம் சொல்ல விரும்பலை. அந்த ஃப்ளாட்டில் 5 வருஷம் தான் அது கட்டி. அந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் இப்படி ஒரு மன ரீதியாக மனநோயாக இருக்காங்க. மனநோய்ங்க இதெல்லாம், இரக்கம் இல்லாதவங்கள், மனதுருக்கம் இல்லாதவங்கள், அதாவது இரக்கம் மனதுருக்கம் கருணை இதெல்லாம் அற்றவர்கள். அந்த செக்யூரிட்டி தனக்கு வேலை போயிடும்னு பார்க்குறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் நிறைய செக்யூரிட்டி கிட்ட பேசுவேன், பழகுவேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, தம்பி இதை மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, இப்படி தான் இருப்பேன். அப்படி இல்லைனா எனக்கு இதை விட்டால் நிறைய வேலை இருக்குது. அதாவது செக்யூரிட்டி அவங்க வந்து ஒரே இடம் சார்ந்திருக்க மாட்டாங்க. நிறைய ஃப்ளாட்ஸ் வந்து அவங்க லிங்க் இருக்கும். இவர் இங்கே வேணான்னா வேறு ஃப்ளாட்டுக்கு அவர் மாறிடுவார், வேறு ஃப்ளாட்டில் உள்ளவங்க இங்கே வந்துடுவாங்க. அது மாதிரி தான் அவங்க ரொட்டேஷன் போயிட்டுருக்கும். அது மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்த யூனியன் இருக்குல்ல, அந்த செக்யூரிட்டி யூனியனில் அது மாதிரி ஆள் மாற்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அவர் வந்து அதுக்கெல்லாம் அச்சப்படுறவர் கிடையாது. பட் ஆனால் அந்த செக்யூரிட்டி அந்த பொண்ணு ஆஷா பேசுகிறதும் அந்த பொண்ணு அடிக்க வர மாதிரி போனதுக்கு காரணம்னா அந்த பொண்ணு பேசின விதம் அப்படின்றாங்க. பட் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய அர்ஜென்ட்டுக்காக கேட்கும் போது அவங்க தரமாட்டேன் மறுக்கும் போது அந்த எமோஷனல் வந்து அவங்க காட்டுறாங்க. அவங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா, அவங்களுக்கு பிள்ளை இல்லையா, அவங்க பொண்ணு இல்லையா, நீங்கள் அவங்கக்கிட்ட இப்படி தான் பண்ணுவீங்களா, அப்படி தான் கொடுக்க மாட்டேன் சொல்லுவீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க நினச்சாங்க நம்ம கேட்டால் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து போய் கஸ்டமர்கிட்ட போய் கேட்கல, கஸ்டமர்கிட்ட போய் கதை தட்டி கொடுக்கும்போது சார் எனக்கு அர்ஜெண்ட்டாக வருது, எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க அப்படி கேட்கல. கீழே அவங்க அந்த ஃப்ளாட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. பட் அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. நான் சொன்னேன் மனசாட்சி இல்லாத இடத்துல எதுக்கு நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. மனசாட்சியே இல்லாதவங்க கிட்டே போய் நம்ம வாக்குவாதம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்ன, இது நடந்திருக்கு, இது நடந்த விஷயம், இது மனசுக்கு கேட்காத விஷயம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் பண்ணுங்கள். இதை குறித்து நான் எல்லா செக்யூரிட்டிகிட்டையும் நான் விசாரிக்க போகிறேன். விசாரிக்க போகும்போது ஒன்று சொல்ல வந்துட்டேன், அந்த நாள் எனக்கு மனசு கேட்கல, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தேன். அவர்கிட்ட சார் இதை மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, இதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, இது அலோடு இருக்கா இல்லையா, எங்களுக்கு நாங்கள் உள்ள அவங்களுக்காக தான் நாங்கள் போகிறோம், போய் கொடுத்துட்டு வரோம், வரும்போது இப்படி எனக்கு வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக வருதுன்னா அதுவும் எங்களை விடுங்க, லேடிஸ்க்கு வருதுன்னா இப்படி அவங்க சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து அவங்க ப்ரைவேட் இடம், அது அவங்க வந்து அவங்க ரூல்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ரூல்ஸ் வச்சுக்கலாம், போகக்கூடாது வரக்கூடாதுன்னு பண்ணுறலாம். இதுவே வந்து பொது இடங்கள் போகிற அந்த ஹோட்டல்ஸு மால்ஸு இது மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும், இது வந்து ரூல்ஸில் இருக்குது. பட் இவங்களுடைய ப்ரைவேட் இடத்துல நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது தம்பி அப்படின்ட்டார். ஓகே சார், தேங்க்யூ சார்னு வந்தாச்சு. ஸோ இப்போ மக்கள்கிட்ட இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு எனக்கு அநீதியாக தெரியுது, ஒரு சுகி பெண்ணுக்கு நேர்ந்த அநீதியான காரியங்கள் இது ஒன்றுன்னு நினைக்கிறேன். அந்த பெண் கண்கலங்கிறது இன்னும் என் மனசில் அது உறுத்து. அது ஒரு ஆனால் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் சுகியில் பெண்கள் வேலை செய்கிறது ரொம்ப சொற்பம், கைவிட்டு எண்ணலாம் 1, 2, 3 அப்படி எண்ணலாம். அவங்க அர்ஜெண்ட்டாக வரும்போது நம்ம உதவி செய்யலைனா அப்போ நம்ம எப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எப்படிப்பட்ட நிலையில் நம்ம மனநிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசித்து செயல்படுங்க. இது என்னோடய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட ஆதங்கம். உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய ஆதங்கம் என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.